ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு பவித்திரத்தை போட்டிருந்து ரெண்டு கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. ரெண்டு கட்ட கர்ப்பங்களை பவித்திரத்தோட சேர்த்து மடக்கிக்கோங்க. விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெண்டு தேகளால் யுக்தலையில கொட்டிக்க வேண்டியது. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ பிரச்சோதயாத் ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்மா ஊர்புவஸ்வரோ. வலது காத தொட்டுக்க வேண்டிய ஓம் ஓம் ஓம். அடுத்தபடியா சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாக்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஶ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே யாவஹாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே சோபகிருத் நாம சம்வத்சரே தட்சிணாயனே கிருஷ்ணமக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ சௌம்யவாசர ஆஸ்லேஷாநக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணுயோகம் விஷ்ணுகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. எல்லாரும் பூணல இடம் பண்ணிக்கோங்க. அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மாவழி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாதுஹு பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் உபய வம்ச புத்ரேணாம்
वैशल्य तृप्त्यर्थम्। अमावास्य पुण्यकाले दर्शश्राद्धम् तिलतर्पण रूपेण अद्य करिष्ये। எல்லாரும் தர்பையை இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ, பூனலை சரி பண்ணிண்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுங்கோ, மறுபடியும் பூனலை இடம் பண்ணிக்கோங்கோ. அடுத்தபடியா தாம்பாளத்தில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தர்பையை போட்டுக்க வேண்டியது. தர்பையை போட்டுண்டு தெற்க நுனியாக கூர்ச்சத்தை வச்சுக்க வேண்டியது. கூர்ச்சத்தினுடைய நுனி இந்த பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், அது தெற்க பாத்தாப்புல இருக்கணும். நாம் எப்போவுமே கிழக்க பாத்தா மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போம். நாம் கிழக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நமக்கு வலது பக்கம் அதாவது ரைட் சைடு தெற்க அந்த தெற்க நுனியாக கூர்ச்சத்தை வச்சுக்க வேண்டியது. எல்லாரும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க, சொல்லுங்க. ஆயா தபிதராக சோம்யாக गंभीरैः पथिभिः पूर्व्यैः प्रजाम् अस्मभ्यम् ददतो रयिं च दीर्घायुत्वं च शतशारदं च। अस्मिन् पूर्चे वर्गद्वय पितृन् அவாகயாமி. ரெண்டு எள்ளை கூர்ச்சத்து மேலே மறிச்சு போட்டுடுங்க. ரெண்டு கட்ட தர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே வச்சிடுங்க. வர்க்கத்வய பிரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ளை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடுங்க. சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். அடுத்தபடியா பித்ருக்களுக்கு தர்ப்பணம். நான் கோத்ரானு ஷர்மனாக அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் உங்களுடைய கோத்திரத்தையும் பித்தர்களுடைய பேரையும் சொல்லிக்க வேண்டியது. முதல்ல அப்பாலிருந்து ஆரம்பம், அப்பா தாத்தா முள்ளு தாத்தா, அம்மா இல்லாதவர்கள் அம்மா பாட்டி முள்ளு பாட்டி, அம்மா இருக்கிறவர்கள் அப்பா வழியனுடைய பாட்டி அப்பாவனுடைய பாட்டி அப்பாவனுடைய முள்ளு பாட்டி, இப்படியாக ஆறு பேர். அதுக்கப்புறம் அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மாவனுடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, இவா ஆறு பேர். மொத்தம் 12 பேருக்கு தர்ப்பணம். ஒவ்வொருத்தருக்கும் மும்மூணு தரம் கோத்திரம் சொல்லி பேரு சொல்லி அவருடைய ரூபத்தை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. தர்ப்பணம் கொடுக்கும் போது மறிச்சு கொடுக்க வேண்டியது. அது மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நுனி விரலால கொடுக்கக்கூடாது, மறிச்சு கொடுக்கணும். சரியா, எல்லாரும் தர்ப்பணம் ஸ்டார்ட் பண்ணலாம். கோத்திரம் சொல்லிக்கோங்கோ, அப்பா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான ஷர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதானவஸ்தர்பயாமி. கோத்ரான ஷர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதானவஸ்தர்பயாமி. கோத்ரான சர்மணஹ வசுரூபான் பித்ரேன் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லி தாத்தா பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூ பிதாமகான்ஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது முள்ளு தாத்தாவுடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்திரம் சொல்லிக்கோங்க. கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதானமஸ்தர்பயாமி. கோத்ரான்
மகான் சுதா நமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுங்கோ, அம்மா இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கோத்திரம் சொல்லி அம்மாவருடைய பெயரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லி அப்பாவினுடைய அம்மா, அதாவது உங்களுடைய பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேர் கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு பொள்ளு பாட்டியினுடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கோங்கோ, பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்கோ, அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. இரண்டாவது அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்திரம் சொல்லிங்கோ, அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பொள்ளு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹீ ஸ்வதா நமஸ்தர்பயாமி. இப்போ அடுத்தபடியா எல்லாரும் அம்மாவினுடைய கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரை சொல்லிக்க வேண்டியது.
அதாவது அம்மா வழி அம்மாவினுடைய அப்பா அவருடைய பேரை சொல்லிக்கோங்க. ஹோத்ரான் ஷர்மணஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ஹோத்ரான் ஷர்மணஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ஹோத்ரான் ஷர்மணஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய தாத்தா பேரை சொல்லிக்கும். கோத்ரான் ஷர்மணஹா ருத்ரரூபான் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹா ருத்ரரூபான் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹா ருத்ரரூபான் மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது அம்மாவினுடைய கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கணும். கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கணும். கோத்ரான் ஷர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹா ஆதித்ய ரூபான் மாது பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. மூணாவது அம்மாவினுடைய கொள்ளு பாட்டி பேரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண் ஸ்வதானமஸ்தர்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருண்
स्वधा नमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयतमे वर्गद्वय मित्रेण तृप्यत 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 ஜலங்கள் எல்லாத்தையும் மறிச்சு தாம்பாளத்துல விட்டுடுங்கோ. பஞ்சபாத்திரத்து கீழே வச்சுட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. மேற்கொண்டு பிரதட்சிண நமஸ்காரம். எல்லாரும் உள்ள எழுந்துட்டு பூண பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எழுந்து பிரதட்சிணம் பண்ண முடியாதவர்கள் கைய கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தேவதாப்யா பிதிருப்யஷ்ச महायोगिभ्यः एवच नमस्वधायै स्वाहायै इत्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्तर कृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिण பதே பதே. எல்லாரும் மேல்கொண்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு பூனலை இடம் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹா. இந்த எள்ளு அந்த கூர்ச்சது மேல போட்டுடுங்க. மறுபடியும் ரெண்டு எள்ளு எடுத்துக்கோங்க. आयात पितरः सोम्याः गंभीरैः पथिभिः पूर्व्यैः प्रजाम् अस्मभ्यं ददतोरयिञ्च दीर्घायुत्वञ्च शतशारदञ्च अस्मात् पूर्जात् वर्गद्वयपितॄन् யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த எள்ள கூர்ச்சது மேல மறிச்சு போட்டுடுங்கோ. எல்லாரும் அந்த கூர்ச்சத்தை கட்ட பிரிச்சு கையில எடுத்துக்கோங்க. பாக்கி எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அதையும் கையில சேர்த்துருங்கோ. இடது கையில பஞ்சபாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஜலத்தோட. அடுத்தபடியா சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி எல்லா ஜலத்தையும் தர்ப்பணம் கொடுத்துட வேண்டியது. சொல்லுங்க, ஏஷான்ன மாதா न पिता न बंधु नान्य गोत्रिणः ते सर्वे तृप्तिमायान्तु मयोत्सृष्टैः कुशोदकैः तृप्यत तृप्यत तृप्यत. எல்லா ஜலத்தையும் மறிச்சு தாம்பாளத்துல விட்டுடுங்கோ. கர்ப்ப எல்லாத்தையும் தாம்பாளத்துல போட்டுடுங்கோ. கையில எள்ளு இல்லாம நன்னா கையனா சுத்தமா அலங்கிட்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. பூனலை சரியா போட்டுட்டு பவித்திரத்தை எடுத்து வலது காதுல வச்சுக்கோங்க. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. பவித்திரத்தை மறுபடியும் கையில போட்டுங்க. பவித்திரத்தை போட்டுட்டு ஒரு காயினை கையில எடுத்துக்கோங்க. இடது கையால வலது கையில ஜலம் விட்டுக்கோங்க. சொல்லுங்க, ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் विभासोः अनन्तपुण्य फलदम् अतः शान्तिम् प्रयच्छ मे मया अनुष्ठितम् तिलतर्पण सात्पुण्यार्थम् इदम् हिरण्यम् आचार्याय सम्प्रददे ॐ तत्सत् नमः नमः. இந்த காயினை பூமியில கீழே வச்சு போட்டுடுங்க. கீழே போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு உதண்ணி கையில ஜலம் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, காயேன வாச்சா மனசேந்திரியைருவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி
மயா கிருதமிதம் திலதர்ப்பண ஆக்யம் கர்ம ஓம் தத்சதே பிரம்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உதரணி கையில ஜலம் எடுத்துட்டு நுனி விரலால நேர கீழே பூமியில விட்டுடுங்க. பவித்திரத்தை பிரிச்சு போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. தத்தம் பண்ணின காயினை ஒரு சுவாமி கிட்ட ஒரு உண்டியல் வச்சு அதுல போட்டு வச்சுருங்க. தட்சிணையா வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சிருங்க. மேற்கொண்டு எல்லாரும் நெத்தி கிட்டக்க வேண்டியது, ஆத்துல உள்ள பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது, சுவாமிகிட்ட விளக்கேற்ற வேண்டியது, வாசல்ல கோலம் போட வேண்டியது, சுவாமிக்கு பூஜைகளை பண்ணி நிவேதனம் பண்ணி பிரசாதத்தை சீகரிச்சுக்க வேண்டியது, காக்காய்க்கு மறக்காம சாதம் போட்டுட வேண்டியது. பித்தர்களுடைய ஆசீர்வாதத்துல எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.